ஹியூமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் எந்த படத்தை பற்றின மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேரக்டர் டிகே அவரோட டைரக்ஷனில் வைபவ் நடித்து வெளியாகிருக்க காட்டேரி படத்தினுடைய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தினுடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் சீனில் ஊரில் இருக்க ஒட்டுமொத்த பேருமே வந்து இறந்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ இதுக்கப்புறமே வந்து வைபவை ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க கேங் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த ஊருக்கு வந்து ஒரு விஷயத்துக்காக வராங்க. இந்த ஊர் முழுக்க எல்லாருமே வந்து அந்த ஊர் முழுக்க வந்து பேயாக இருக்காங்க. இதுக்கப்புறமே இந்த ஊர்லேருந்து அவங்களால வெளியே போக முடியல. அவங்க எதுக்கு இந்த ஊருக்குள்ளே வந்தாங்க, இந்த ஊர் ஏன் அவங்கள வெளியே விட மாட்டேங்குது, இதுக்கான காரணம் கண்டுபிடிச்சி அவங்க வெளியே போனாங்களா இல்லையா, அவங்க வந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதையாக இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து இதுக்கு முன்னாடி டிகே டைரக்டர் டிகே அவருடைய முந்தைய படங்களான யாம் இருக்க பயமேன், அதுக்கப்புறம் கவலை வேண்டாம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான சில விஷயங்கள் அவர் படத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியான படங்கள் நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப காமெடி இருக்கும், அந்த படங்கள் வந்து நம்மளை என்கேஜ் பண்ணி உட்கார வச்சிருக்கும். இந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் அவரோட இந்த படத்துக்கும் வந்து போய் உட்காந்து பார்த்தோம். ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்றதான் ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. ஏன்னா கதையாக இந்த படம் வந்து எங்கேயுமே வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணாது. சரி ஓகே, பேய் படத்துக்கு வந்து நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த படத்தில் நீ இந்த லாஜிக் இருக்குது, இந்த படத்தில் இந்த லாஜிக் மரலாக இருக்குது, இதெல்லாம் நீ பார்க்குறீ அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரி லாஜிக்லாம் பார்க்க வேண்டாம், காமெடியாக இந்த படம் வந்து நம்மளை வந்து எங்கேஜ் பண்ணி உட்கார வைக்கிதா, சிரிக்க வைக்கிதா அப்படின்னு பார்த்தா, ஒரு சில இடங்களில் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து வாய் விட்டு சிரிக்க வைக்கும் அந்தளவுக்கு ஒரு சில இடங்கள் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சே, இந்த படங்களை பார்த்தாச்சே, மறுபடியும் இது வருது அப்படின்ற ஒரு சில இடங்களில் சலிப்பு தட்டுது. ஸோ இந்த படத்தில் நடித்த வைபவ் ஹீரோ வைபவ், ஆத்மிகா, அதுக்கப்புறம் வந்து சோனம் பஜ்வா, அதுக்கப்புறமே கருணாகரன், ரவிமரியா, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்தது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே வந்து வந்திருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாராட்டி ஆகலாம். என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்த பேய் படங்களுக்கும் இந்த பேய் படத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் இல்லையா, இதனால் இவங்க இறந்தாங்க, அதுக்கப்புறம் பழி வாங்குறாங்க அப்படின்ற அந்த கதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் உடச்சு கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். வரலட்சுமி சரத்குமார் இந்த படத்தில் இருக்காங்க, அவங்களும் வர கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டிஓபி இவரை வந்து நம்ம சொல்லி ஆகணும், விக்னேஷ் வாஷு, என்னென்னா ஒரு கிளவியை வந்து பேயாக காட்டணும், அவங்கள வந்து நம்மளை பயம்படுத்த வைக்கணும் அப்படின்ற சில காட்சிகளாக வந்து அவர் அந்த ஃப்ரேமிங் பண்ண விதம் எல்லாமே நல்லா இருந்தது. படம் வந்து பேய் படம் அப்படின்றனால வந்து இருட்டுக்குள்ளேயே எடுத்த மாதிரி இருக்கும், அது அந்த மூடுக்காக எடுத்திருக்காங்க. அது ரொம்ப கிளியராக வைக்கும், ஏன்னா இருட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது விஷுவல் சரியாக தெரியாமல இல்லை, ரொம்ப அழகாக சூப்பராக அந்த பேய் படம் அப்படின்ற அந்த மூடை கொடுக்கணும் அப்படின்றக்காகவே அவங்க பண்ணியிருந்த எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடங்களில் நம்மளே வந்து பயப்பட வைக்குது, ஒரு சில இடங்களில் டக்குன்னு அப்படி வந்துட்டு போகிறதெல்லாம் வந்து நமக்கே பயம் கொடுக்குது, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. காமெடியும் வந்து ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. புதுவிதமாக ட்ரை பண்ற அப்படின்ற பேர்ல இப்படியும் இல்லாம, அதாவது வந்து ஃபுல்லா ஏ அடல்ட்டும் போகாம ஃபுல்லா இந்த பக்கட்டும் நார்மலான ஜானருக்கும் வராம இடையில நின்னால இந்த படம் வந்து அப்படியே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நமக்கே இருக்கும். ஒன்னு இப்படி கொண்டு போயிருக்கலாம் இல்ல அப்படி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றதா இருக்கும். ஆனா இந்த மாதிரி புதுவிதமா ட்ரை பண்ணதுக்கும் வந்து ஓகே அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஒரு சில இடங்கள்ல வந்து மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடங்கள்ல இன்னும் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ பிரசாத் அவர்களும் வந்து அவருடைய ஒர்க்கை வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவராலா காட்டேரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போறவங்க, அதாவது வந்து கதையா நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஒரு சில இடங்கள்ல வந்து கண்டிப்பா உங்களை வந்து வாய் விட்டே சிரிக்க வைக்கும் அந்த மாதிரியான சில காமெடிஸ்லாம் வந்து படத்துல இருக்கு. ஜான்விஜயோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க காட்டேரி படத்துக்கு போனீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட ஷோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க.